கர்ம மார்க்கம் யோகத்தின் தொடக்கம் கர்மமே. யோகம் என்றால் சுவாசத்தை அடக்கி அடக்கியே சிலை மாதிரி உட்கார்ந்திருப்பதுதான் என்று பொதுவாக நினைக்கிறார்கள். யோகம் என்பதற்கு நேர் அர்த்தம் சேர்க்கை என்பது. பல வஸ்துக்களோடு நாம் வாழ்க்கையில் சேர வேண்டியதாகிறது. ஆனால் இந்த சேர்க்கை எதுவும் நிரந்தரமாக இருக்கவில்லை. அதனால்தான் மனசு கிடந்து ஆடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி இல்லாமல் முடிந்த முடிவான ஒரே வஸ்துவுடன் எந்த நாளும் சேர்ந்து விட்டோம், அதற்கப்புறம் நாம் என்று ஒன்று அதிலிருந்து பிரிந்து வரவே முடியாது என்று ஆக்கி கொண்டு விட்டால் அதுதான் நிஜமான யோகம். நம் மனசுகளுக்கெல்லாம் மூலமாக இருக்கிற பரமாத்மாதான் அந்த ஒன்று. மனசை மூலத்தில் திருப்புவதற்காகவே யோகிகள் சுவாசத்தை அடக்குகிறார்கள். ஏனென்றால் என்ன முதிக்கிற வேர் எதுவோ அதுவேதான் சுவாசத்தின் வேரும் ஆகும். எனவே சுவாசம் மூலத்தில் நின்றால் மனமும் அதன் மூலத்துக்கு போய் அடங்கி விடுகிறது. யோகம் என்பதற்கு எதிர்ப்பதம் வியோகம். விட்டு போவதை வியோகம் என்கிறோம். உடம்பை விட்டு ஒருவர் செத்து போய்விட்டால் தேக வியோகம் ஆகிவிட்டார் என்று சொல்கிறோம் அல்லவா? ஒரு தினசான வியோகம் வந்துவிட்டால் அதுவே யோகமாகிவிடும் என்று பகவான் கீதையில் சொல்கிறார். ஏதோ ஒன்றில் வியோகம் வந்தால், அதாவது எதுவோ ஒன்றை விட்டுவிட்டால் அதுவே யோகம் என்கிறார். அந்த ஒன்று என்ன? துக்கம் என்பதே. துக்கம் ஒன்னிடம் ஒட்டாமல் பிரித்து தள்ளிவிட்டால் அதுவே யோகம் என்கிறார். தம் வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சமக்ஞிதம். லோக ரீதியில் நாம் சொல்கிற இன்பங்களும் கூட இந்த துக்கத்தை சேர்ந்தனவே. பரமாத்மாவை பிரிந்திருக்கிற எல்லா அனுபவமுமே துக்கம்தான். சித்தம் ஓடிக்கொண்டே இருப்பதால் தான் இன்ப துன்ப அனுபவங்கள் ஏற்படுகின்றன. சித்தம் சஞ்சலிக்காமல் நிறுத்திவிட்டால் இவை இல்லை. ஒரே முனையை விட்டு அகலாமல் ஏகாக்கிரம் என்று சொல்வார்கள். இருக்க சித்தத்தை பழக்குவதே சித்த சுத்தி. யோக சித்திக்கு இதுவே உபாயம். பொதுவாக நாம் யோகிகள் என்று சொல்கிறவர்களைப் போல எல்லோரும் ஆரம்பத்திலேயே சுவாச பந்தம் செய்து கொண்டு உட்கார்வதில்லை. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திலே நாம் பூர்ணமாக ஈடுபட பழகினால் அப்போது சித்தம் கூடிய மட்டும் அழுக்குப்படாமல் இருக்கும். சித்தத்தை நேராக அடைக்க முயன்றால் அது திமிரி கொண்டு நாலா திசையும் பாயத்தான் செய்யும். எனவே சித்தத்தில் கவனம் வைக்காமல் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டுவிட்டால் அப்போது சித்தத்துக்கு சஞ்சலிக்க இடம் குறைந்து போகும். பழைய நாளில் அரிகண்டம் என்று போட்டுக்கொள்வார்கள். படுக்காமலே நியமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கழுத்திலே பெரிய கம்பி வளையம் போட்டுக்கொள்வார்கள். அதற்கு அரிகண்டம் என்று பெயர். ஒருத்தர் இதை போட்டு கொண்ட பின் இஷ்டப்பட்டால் கூட படுக்க முடியாது. அந்த மாதிரி நம் சித்தத்தை அந்த பக்கம் இந்த பக்கம் போகாதபடி செய்வதற்கு அரிகண்டம் மாதிரி சத்காரியங்களில் பூர்ணமாக தலையை கொடுக்க வேண்டும். அநேக நியமங்களோடு பெரிய யக்ஞம் செய்வது, விரதம் இருப்பது, பிரம்மாண்டமான கோவில் கோபுரங்களை பார்த்து பார்த்து கட்டுவது, குளம் வெட்டுவது என்று இப்படியெல்லாம் முன்னே பல காரியங்களை செய்து வந்தார்களே, இவையெல்லாம் அந்தந்த லட்சியத்தோடு நின்றுவிடவில்லை. இவற்றின் முக்கியமான லட்சியம் சித்தத்தை ஒருமுகப்படுத்தி சுத்தமாக்க பழக்குவதே ஆகும். இந்த சத்காரியங்களின் நடுவிலும் அநேக கஷ்டம், அநேக அவமானம் எல்லாம் வரத்தான் செய்யும். ஆனாலும் காரியத்தை முடித்தாக வேண்டும் என்பதால் அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு மேலே மேலே எடுத்துக்கொண்ட வேளையில் போய்கொண்டே இருப்பார்கள். இதுவே சித்த சுத்திக்கு நல்ல உபாயமும் ஆகும். அப்புறம் சுவாசபந்தம், தியானம் எல்லாம் வைத்து கொள்ளலாம். முடிவிலே ஒரு கழக்கோடி எப்படி எந்த அழுக்கிலும் பட்டு கொள்ளாமல் கிறுகிறு என்று உருளுகிறதோ அந்த கழக்கோடி மேல் நாம் கொஞ்சம் விபூதியை பூசினால் அதை கூட உதிர்த்து விட்டு ஓடும். எப்படி அப்படி எந்த இன்ப துன்பத்திலும் ஒட்டாமல் பரமாத்மாவை நோக்கி ஓடி அவரை சேர்ந்து விடுவோம். இந்த சேர்க்கைதான் யோகம் என்பது. அதுதான் நம் மூலமான நிலை. அதுவேதான் முடிவான நிலையும். நடுவாந்திரத்தில் நாம் எப்படியோ மாறி போயிருக்கிறோம். அதனால் அந்த நிலை இப்போது நமக்கு புரியவில்லை. நமக்கு புரிகிற இடத்திலிருந்து அந்த நிலைக்கு போக வேண்டுமானால் கர்மத்திலேயே ஆரம்பிக்க வேண்டும்.